வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். இலங்கை யாழ் மாவட்டம் புன்னாலை கட்டுவனில் இருக்கின்ற குப்லானுக்கு நாங்கள் இப்பொழுது வந்துவிட்டோம். குப்லான் சந்தியினைத்தான் நேயர்கள் எனக்கு பின்புறமாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். குப்லான் என்ற பெயர் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த இடத்திற்கு அந்த பெயர் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதைவிட சைவத்திற்கும் தமிழுக்கும் அரும்பணியாற்றிய ஒருவர் இந்த இடத்திலே பிறந்திருக்கின்றார். அவரோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கின்றது. அதைவிட பழமையான ஒரு தொல்பொருள் சின்னம் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக உங்களுக்கு காண்பிக்க தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த கிராமத்திற்கு குப்லான் என்று பெயர் வருவதற்கு இது வாய்வழி காரணங்கள் மக்களால் கூறப்படுகிறது. அதில் ஒன்று, மேலை தேசத்தவர்களின் வருகையின் போது நவீன தொழில்நுட்பம் இல்லாத இந்த ஊரிலே விவசாயிகள் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்கு ஒரு வித்தியாசமான முறையினை பயன்படுத்தினார்கள். அது என்னவென்றால் சூத்திரக்கிணற்று முறை. அப்படி என்றால் மாட்டினையும் கப்பி கயிறு போன்றவற்றையும் பயன்படுத்தி இலகுவாக தண்ணீர் அறைக்கின்ற ஒரு முறை. இதனை கண்ணுற்ற வெள்ளைக்காரர்கள் குட் பிளான் என்று கூறி வியந்ததாகவும் அந்த பெயரை கிராமத்திற்கு வைத்ததாகவும் அதுவே பின் மருவி குப்லான் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுகின்றனர். இதைவிட இன்னும் ஒரு காரணத்தையும் கூறுகின்றார்கள். அது என்னவென்றால், மூலிகை செடிகளில் ஒன்றாகிய குப்லா என்ற செடி இந்த ஊரிலே அதிக அளவில் வளர்ந்திருந்ததாகவும் இதனால் இந்த கிராமத்தை குப்லா என்று அழைத்து வந்ததாகவும் காலப்போக்கிலே அந்த பெயர் மருவி குப்லான் என்று வந்ததாகவும் சிலர் கூறுகின்றார்கள். இந்த குப்லான் கிராமத்தில் இருக்கின்ற தொல்பொருள் சின்னமாகிய ஒரு கேணியினைத்தான் நேயர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் பழமையான ஒரு கேணியாகத்தான் இந்த கேணி இருக்கின்றது. இந்த கேணிக்கு முன்பக்கமாக ஒரு ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்தினை கேணியடி வைரவர் ஆலயம் என்று அழைத்து வருகின்றார்கள். ஆனால் இந்த ஆலயத்திற்கு சொந்தமான கேணி இந்த கேணி அல்ல. இந்த ஆலயம் இந்த கேணி தோற்றம் பெற்றதன் பிற்பாடுதான் தோற்றம் பெற்றிருக்கின்றது. கேணிக்கு அருகிலே இந்த ஆலயத்தை அமைத்திருப்பதனால் தான் இதனை கேணியடி வைரவர் ஆலயம் என்று அழைத்து வருகின்றார்கள். ஆனால் இந்த கேணிக்கும் இந்த ஆலயத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் இந்த ஆலயம் தோன்றியமைக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அதனை அறிந்தவர்கள் இருக்கின்றார்கள். இந்த கிராமத்தைச் சேர்ந்த மிகவும் வயதிலே முதியவர்கள் இந்த ஆலயம் தோற்றம் பெற்றமைக்கான வரலாற்றை கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு கூட இந்த கேணி பற்றிய வரலாறு தெரியவில்லை. இந்த கேணி எப்போது தோற்றம் பெற்றது, யாரால் அமைக்கப்பட்டது என்று இந்த ஊரை சேர்ந்த மிகவும் வயது முதிர்ந்தவர்களுக்கு கூட தெரியவில்லை. ஆனால் இந்த கேணிக்கு அருகிலே ஒரு ஆவுரஞ்சி கல்லினை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனை வைத்து இந்த கேணி எதற்காக அமைக்கப்பட்டது என்ற காரணத்தை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த காரணம் என்னவென்பதைத்தான் நாங்கள் அடுத்து பார்க்க போகின்றோம். ஆரம்ப காலத்தில் விவசாய நிலப்பரப்பிலே இருந்த இந்த கேணி அந்த வயல் நிலங்களிலே மேய்ந்து விட்டு வருகின்ற கால்நடைகள் நீரருந்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கேணி கால்நடைகள் இறங்கக்கூடிய வகையிலே சாய்வாக அமைக்கப்பட்டுள்ளமை அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அடுத்த சான்று, கேணிக்கு அருகிலே ஆவுரஞ்சி கல் இருக்கிறது. கேணியிலே நீரருந்திய கால்நடைகள் இந்த ஆவுரஞ்சி கல்லிலே தமது உடலை உரசி விட்டு செல்லும். இவற்றையெல்லாம் வைத்து இந்த கேணி கால்நடைகளது தாகத்தை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளதென்று ஊகிக்க முடிகிறது. இருந்தாலும் பிற்கால பகுதியிலே இந்த கேணி அருகிலுள்ள வைரவர் ஆலயத்தின் தீர்த்த கேணியாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குப்லான் கிராமத்தின் மத்தியிலே இதயம் போல காட்சியளிக்கின்ற சொக்கவளவு என்ற இடத்திலே வீற்றிருக்கின்ற பிள்ளையார் ஆலயத்தினைத்தான் நேயர்கள் எனக்கு பின்புறமாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பிள்ளையாரினை சொக்கவளவு சோதி விநாயகர் ஆலயம் என்று அழைத்து வருகின்றார்கள். இந்த விநாயகரை சோதி விநாயகர் என்று அழைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்னவென்றால், இலங்கையின் தலை சிறந்த சிவன் ஆலயங்களில் ஒன்றாகிய திருக்கோணேச்சரத்திலே வீற்றிருக்கின்ற சிவபெருமான் இலங்கையின் வடபால் எழுந்தருளி மக்களுக்கு அருள் செய்ய வந்த காலப்பகுதியிலே இந்த ஆலயத்திற்கும் அந்த சிவபெருமானை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே இந்த பிள்ளையார் இந்த ஆலயத்தினுடைய பூசகருக்கு ஒளி வடிவினாக தெரிந்திருக்கின்றார். அதாவது ஒரு சோதியாக இந்த பிள்ளையார் அந்த ஐயருக்கு காட்சி அளித்ததாக கூறப்படுகின்றது. அதனால்தான் இந்த பிள்ளையாரினை
சோதி விநாயகர் என்று அழைத்து வருவதாக இந்த ஊரை சேர்ந்த மக்கள் எங்களிடம் தெரிவித்திருந்தார்கள். ஞானத்தால் மோட்சத்தை கொடுக்கும் தலைவராக உள்ள பரபிரம்ம சொரூபமாக உள்ள கற்பக விநாயகர் ஆலயம் 1927 இறுதியில் தென்னங்கீற்றினாலான கூரையினையும் கச்சுவராலான மடாலயத்தையும் கொண்டிருந்தாலும் இப்போது பல சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட அழகிய ஆலயமாக காட்சியளிக்கிறது. பல சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயம் ஒரு தமிழறிஞரால் வழிபடப்பட்ட பெருமையையும் பெறுகிறது. சரி, அவர் யார் என்பதையும் அடுத்து பார்த்து விடலாம். சொக்கவளவு சோதி விநாயகர் ஆலயத்திற்கு முன்புறமாக இருக்கின்ற ஒரு சிலையினைத்தான் நேயர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சித்தாந்த சிகாமணி காசிவாசி செந்திநாத ஐயருடைய சிலைதான் இந்த சிலை. இவர் இந்த பகுதியிலே பிறந்திருக்கின்றார். இவரும் இவரை போன்றோரும் இந்த பகுதியிலே திண்ணை பள்ளிகளை அமைத்து கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்ட காலப்பகுதியிலேதான் இந்த ஆலயமும் தோற்றம் பெற்றிருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் இந்த இடம் முழுவதும் கனிதருகின்ற மரங்கள் நிறைந்த ஒரு இடமாகத்தான் இருந்திருக்கின்றன. அந்த நேரத்தில் இந்த இடத்திலே ஒரு பலாமரத்திற்கு கீழே சிறிய அளவிலான பிள்ளையாரினை அமைத்துத்தான் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். அந்த ஆலயமே காலப்போக்கில் வளர்ச்சியடைந்து இவ்வளவு பெரிய ஆலயமாக இந்த இடத்திலே காட்சியளிக்கின்றது. இந்த குப்ளான் கிராமத்தில் பல அறிஞர்கள் பிறந்தனர். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு காசிவாசி செந்தில்நாதையர். இவரது இயற்பெயர் அகோர சிவம். காசியிலே 10 தங்கி வடமொழி நூல்களை வாசித்து ஆராய்ந்தமையினால் இவர் காசிவாசி செந்தில்நாதையர் எனப்பட்டார். சைவத்திற்கும் தமிழுக்கும் பெரும்பணியாற்றிய ஆறுமுக நாவலரை குருவாக கொண்ட இவர் அவரது வழியிலேயே சென்று கந்தபுராண நவநீதம், சிவஞான போத வசன அலங்கார தீபம், நீலகண்ட பாஷ்ய தமிழ் மொழிபெயர்ப்பு, தேவார வேதசாரம் போன்ற நூல்களை எழுதியும் திண்ணை பள்ளிகளை அமைத்தும் ஆலய பணிகளை செய்தும் சைவத்திற்கும் தமிழுக்கும் தனது பணியினை ஆற்றியுள்ளார். இலங்கையில் மட்டுமல்லாது இந்தியாவிலும் இவரது பணி தொடர்ந்துள்ளது. இவர் தமிழகத்தில் வாழ்ந்த காலத்தில் திருப்பரங்குன்றத்தில் வைதீக சுத்தாத்வித சைவ சித்தாந்த வித்யாசாலை என்ற பாடசாலையை நிறுவியுள்ளார். இப்படியான அறிஞர்களினாலும் பெருமை பெற்ற ஒரு இடமாக இருக்கிறது குப்ளான். பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட இந்த குப்ளான் பகுதியிலிருந்து வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர் மதுஷனுடன் இணைந்து உங்கள் சிந்து.